பாலைவனம்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான வெயில் இருக்கும், நீர்நிலை அது தண்ணீர் எங்கேயுமே இருக்காது, தண்ணியோட வேட்க அதிகரிக்கையும் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்படி சுற்றி முற்றி பார்த்துருக்கு, தூரத்தில் ஒரு குட்டை மாரி தெரிஞ்சிருக்கு. மூணாவது முறை என்ன நடந்தாலும் சரி அதை கொண்டு விட்டுனாலும் நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடணும் அப்படின்னு தொபுக்கடின்னு உள்ளே குதிச்சிருக்கு. பக்தி டாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வருண் பக்கீர்சாமி. இன்றைக்கி ஒரு கதை. ஒரு குருவை பார்த்து ஒரு மாணவன் கேட்டிருக்கிறான், குருவே உங்களுக்கு குரு யார் அப்படின்னு. அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஆயிரக்கணக்கான குரு இருக்காங்க அப்படின்ட்டுருக்காரு. மாணவன் கேட்டிருக்கிறான், குரு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு குரு இருப்பாங்க, நீங்கள் என்ன ஆயிரக்கணக்கான குரு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கே அவர் சொன்னது தன்னோட அனுபவங்களை குரு அப்படின்னு சொல்லியிருக்கார். பாலைவனத்தில் ஒரு சாமியார் நடந்து போயிட்டு இருந்திருக்கார், கூடவே அவர் கூடவே ஒரு நாயும் போயிருக்கு. பாலைவனம்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான வெயில் இருக்கும், நீர்நிலை அது தண்ணீர் எங்கேயுமே இருக்காது. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது சாமியார் என்னமோ சைலண்டாக தான் போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பின்னாடி வர்ற நாய் ரொம்ப தூரம் நடக்கி டயர்டாகி போச்சு. எங்காச்சும் நீர்நிலை தெரியுதா நீர்நிலை தெரியுதான்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே போயிருக்கு, ஒன்றும் தெரியலை. சரி சாமியார் கூட போகிறோம், நம்மளும் நடப்போம். நடந்து போயிட்டே இருந்திருக்கு, மறுபடியும் தண்ணியோட வேட்க தாகம் அதிகரிக்கும், மறுபடியும் எங்காச்சும் நீர்நிலை தெரியுதா அப்படின்னு பார்த்துருக்கு, தெரியலை. நடந்து போயிருக்கு, தண்ணியோட வேட்க அதிகரிக்கையும் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்படி சுற்றி முற்றி பார்த்துருக்கு, தூரத்தில் ஒரு குட்டை மாரி தெரிஞ்சிருக்கு. சாமியார் போனால் போட்டுன்னு இது ஓடி இருக்கு நீர்நிலைக்கிட்ட, பார்த்துருக்கு அந்த நீர்நிலையை பார்க்கையும் ஒரு சின்ன குட்டையில் தண்ணி கிடைக்கும், அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படி கிட்ட போய் குடிக்கலான்னு போயிருக்கு, அப்படியே ஷாக் ஆகி பேக்கில் வந்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிம்பம் அங்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாய் என்ன நினச்சிக்கிட்டு, நம்ம போய் தண்ணியை குடிக்க எட்டி பார்க்க அங்கேருந்து ஒரு மிருகம் பார்க்குதே, நம்ம தண்ணி குடிக்க போனோம்னா அது நம்மளை கடிச்சிட்டுனா குடிக்க விடாமல் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு வந்துட்டான். மறுபடியும் தண்ணி தாகம் அதிகரிக்கும் கிட்ட போயிருக்கு, அந்த பிம்பம் தெரியையும் பயந்து வந்துட்டு. மூணாவது முறை என்ன நடந்தாலும் சரி அதை கொண்டு விட்டுனாலும் நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடணும் அப்படின்னு தொபுக்கடின்னு உள்ளே குதிச்சிருக்கு. அங்கே பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடையாது இல்லை. நீரை குடிச்சிட்டு ஃபுல்லாக திருப்தியாக குடிச்சிட்டு சாமியாரோட நடக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனிதனாகிய நாம் யார் ஒருத்தர் தொடர்ந்து முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த நாய் தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால தான் தண்ணியை குடிக்க முடிஞ்சிச்சு, தாகம் தீர்ந்துச்சு, இப்போ ஜம்முன்னு சாமியாரோடு நடந்துச்சு. அதனால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடுவாங்க, சில பேர் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதையோட நீதி. மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.